உடல் எடை குறைப்பதற்கான வழிமுறைகள், சரியான வழிமுறை. எதனால உடல் எடை அதிகரிக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பண்ற தவறுகள் நம்ம கரெக்டா நினைச்சு செஞ்சிட்டு இருக்கோம். பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாம வெயிட் லாஸ் நிச்சயமா ஆகாது. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எடை குறைப்பதற்கான வழிமுறைகள், சரியான வழிமுறை. நம்ம எதனால உடல் எடை அதிகரிக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கும். நிறைய சொல்லுவோம், நீங்க வந்து நிறைய சாப்பிட்றதுனால, உணவு வந்து நிறைய எடுக்கிறது தான் ஒரு காரணம். இருந்தாலும் அது மட்டும் காரணம் கிடையாது. நம்ம உடல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும், இல்ல ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல ரொம்ப நாட்களாக இருந்தாலும், தவறான உணவு முறைகள், அதாவது நம்ம உணவு நிறைய சாப்பிட்றது மட்டும் இல்ல, குக் பண்றதே நம்ம வந்து தவறான முறை, அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய ஆட் பண்ணது, அதிகமான இனிப்பு, எண்ணெய் சார்ந்த உணவுகள், கொழுப்பு சத்து நிறைய இருக்கிறது, எண்ணெயிலே பொறித்து எடுத்தது, நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ், இது எல்லாமே தொடர்ந்து எடுக்கிறதுனால நம்ம உடல்ல உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது ஏற்படும். பொதுவாக பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடிய சமயங்கள், அதாவது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும். அடுத்ததாக பிரெக்னன்சி சமயத்துல, பிரெக்னன்சி டைம்லயும் வந்து பார்த்தோம்னா அதிகமான உடல் எடை ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அடுத்து முக்கியமாக வந்து பார்த்தோம்னா, ஏதாவது ஸ்டீராய்டு மெடிசன் நம்ம தொடர்ந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பெயின் கில்லர் எடுக்கிறோம், இல்லை க்ரானிக்காக இந்த டிசீஸ்க்காக நான் ஒரு மெடிசன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க, இத்தனை வருஷங்களாக எடுக்கிறோம் அப்படின்னா அதனோட சைடு எஃபெக்டாக கூட நமக்கு உடல் எடை அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு முக்கியமாக பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகளோ, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஸோ எவ்ரி மந்த் பீரியட் சைக்கிள் கரெக்டாக நடக்கலனாலும் உடல் எடை அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் முடித்து ஒர்க் பண்ணுறது, காலை நேரங்களில் தூங்குறது, சாப்பாடு வந்து சரியா மூன்று வேளையும் உணவு எடுக்காமல் இருப்பது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உணவு வந்து பார்த்தோம்னா காலையில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறேன், இல்லை மதிய நேரத்தில் நான் சாப்பிடாம இருக்கேன், மாலை வேளைகளில் நைட் நான் சாப்பிட மாட்டேன், இல்லை நைட் நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன், அதுக்கப்புறம் நைட்டு மிட் நைட்டில் நான் 2 o'clock 3 o'clock சாப்பிட்டுக்குவேன், இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம மாற்றி நம்மளோட வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பண்ற தவறுகள் நம்ம கரெக்டா நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோம். என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றது, காலையில உணவு நம்ம எடுக்காம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது கண்டிப்பா நம்ம உடல்ல வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை அது கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதாவது வெயிட் கெயின் ஆகுது காலையில பிரேக்ஃபாஸ்ட் நம்ம, ஏன்னா நைட் நம்ம உணவு சாப்பிட்ருப்போம், அதுக்கப்புறம் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் இருந்தோன்னா பிரெயின் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஃபாஸ்டிங்லேருந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கொஞ்சம் ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதாவது 6 hours 6 மணி நேரம் நம்ம வந்து உணவு எடுக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உணவு எடுத்துக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேருந்து ஃபுட் எடுக்காமல் இருந்துட்டு டைரெக்டாக நைட் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நிறைய மீல்ஸ் எடுக்கிறது, அதுவும் நைட்டு 6 o'clock ஈவினிங் 6 o'clock மேலே நம்ம நைட் டின்னர் எடுக்கிற ஹேபிட் எப்படி இருக்கும்னா, காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல, இல்லை ஒர்க்கில் இருந்துட்டேன், இல்லை ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்றது, அதாவது ஹெவியாக ஈஸியாக டைஜஷன் ஆகாத நான்வெஜ் எடுக்கிறது, இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் எடுக்கிறது, ஹெவி மீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா காலையிலேருந்து டயட்டில் இருந்து பாடி ரொம்ப வந்து அந்த ஃபுட் அப்சார்ப்ஷன் பண்ணி வெயிட் ரொம்ப கிடுகிடுன்னு உயர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக டிப்ரெஷனில் இருந்தாலும், நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் சைக்காட்ரிக் ரிலேட்டடாக ஏதாவது மெடிசன் எடுக்கிறவங்க நபர்களுக்கும், ஸோ மைண்ட் ரிலேட்டடாக சைக்காலஜிக்கலாக நான் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இதற்கான மெடிசன்ஸ் நான் எடுக்கிறேன், ஸ்லீப்பிங் பில்ஸ், அதாவது தூங்குறதுக்கான மாத்திரைகளை நான் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கிறேன், இதெல்லாமே சைலண்ட்டாக நமக்கு கடகடன்னு நமக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும். அப்போது ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், ஜூஸஸாக எடுப்போம், ஜூஸஸாக எடுக்காமல் ஃப்ரூட்ஸை வந்து ராவாக நம்ம நல்லா சூ பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். இதில் முக்கியமாக விட்டமின் சி, அதாவது சிட்ரிக் ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா லெமன் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு,
நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கமலா, நாட்டுப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய கமலா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, கொட்டையோடு இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை, இது எல்லாமே நம்ம காலையில் ஒரு ஃபுட்டு மாதிரி காலையில் இதை நம்ம ஒரு ஃப்ரூட் சாலட் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்ச்சத்து இருக்கக்கூடிய மற்றும் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நிறைய எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய வெள்ளை பூசணிக்காய், சுரக்காய், கொத்தவரங்காய், இது எல்லாமே நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த வெள்ளை பூசணிக்காயை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதில் நாட்டு சுரக்காயை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காயோட நாட்டு சுரக்காய் இந்த ரெண்டு காயும் நம்ம சேர்த்து எடுத்துக்க போகிறோம். இது நம்ம உடலில் அதிகப்படியான உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அஞ்சாறு பீசஸ் வந்து வெள்ளை பூசணிக்காய், இதோட ஒரு அஞ்சாறு பீசஸ் வந்து நாட்டு சுரக்காய், இது ரெண்டுத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்துக்கணும். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கணும். இதை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உடல் எடை கணக்கான நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நத்தைச்சூரி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. நத்தைச்சூரி சூரணம், நல்லா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நத்தைச்சூரி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இந்த நத்தைச்சூரி சூரணம் என்ன பண்ணலாம்னா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நத்தைச்சூரி சூரணத்தை நல்லா இரண்டு கிளாஸ் தண்ணி விட்டு அரை ஸ்பூன் நத்தைச்சூரி சூரணம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு முக்கால் கிளாஸாக வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சிம்பிளாக ஒரு ஹெல்த் மிக் நான் சொல்கிறேன், இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பார்லி, நான் சொன்ன மாதிரி இந்த நத்தைச்சூரி சூரணத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. கொள்ளு, இப்போது பார்லி ஒரு அரை கிலோனா கொள்ளு ஒரு 250 கிராம்ஸ், அதில் பாதி அளவு நம்ம கொள்ளு எடுத்துக்கணும். ஸோ பார்லியை லேசாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொள்ளு, கொள்ளும் லேசாக வறுத்து எடுத்துக்கணும். இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. இதில் இது கூட நத்தைச்சூரி சூரணம் ஒரு 200 கிராம்ஸ், இது எல்லாமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நத்தைச்சூரி சூரணம் ஆல்ரெடி பவுடராக தான் இருக்கும், அப்போ பார்லி கொள்ளு இது ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீரகம், சீரகம் இது கூட கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக போட்டால் போதும். ஸோ இது எல்லாமே பவுடர் பண்ணி தனியாக எடுத்துட்டு இது கூட அந்த நத்தைச்சூரி சூரணத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை டெய்லி நம்ம காலையில் எம்டி ஸ்டமக்லேயும் ஈவினிங்லேயும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு சீக்கிரமாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா குடித்த உடனே எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடணும், அது கிடையாது. இது காலையில் நம்ம வந்து எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னா ஒரு 200 ml அளவுக்கு இதை குடிக்கணும். இந்த இந்த மா இந்த ஹெல்த் மிக்ஸை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கிளாஸ் தண்ணியில் இந்த பவுடர் 2 ஸ்பூன் போட்டுட்டு கலந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். இதில் மில்க் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ காலையில் எம்டி ஸ்டமக்கில் இது குடிக்கணும். குடித்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் நிச்சயமாக ஆகாது. ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இந்த வழிமுறை ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் எது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும், சாப்பிட்டோடனே வெயிட் லாஸ் ஆகணும், ஆனால் நான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருப்பீங்க, அப்படி இருக்காதிங்க. நான் சொன்ன இந்த ஹெல்த் மிக்ஸை குடிச்சிட்டு வாக்கிங் போகணும், அதுக்கப்புறம் யோகா பண்ணுறதுனா யோகா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, அதுக்கு இப்போ தைராய்டு ரிலேட்டடாக நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், இல்லை பிசிஓடி இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இது தொடர்பான மருந்துகள் எடுத்துகிட்ருக்கோன்னா அதற்கு ஏற்ற மாதிரி சித்தா மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம உடலில் அதிகப்படியான இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மாதத்துக்கு 2 முறை வெயிட் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 மாதத்துக்கு 1 முறை நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குன்றதையும் நிச்சயமாக செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ எடுத்தோடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறது, நான் வந்து சாப்பிட்டோன்னே ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டோன்னே வெயிட் லாஸ் ஆகுமான்னு தேடுறது, இதெல்லாம் விட்டுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ஹெல்த் வெயிட் லாஸ் ஹெல்த் மிக்ஸை குடிச்சிட்டு நிறைய பேர் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.